Hi student, இன்னைக்கு நாம அல்ஜிப்ரா பார்க்கறோம். அல்ஜிப்ரால பாத்தீனா எக்சர்சைஸ் 3.1 ல தேர்ட் சம் பார்க்க போறோம். இதுல முக்கியமான விஷயம் நல்லா கவனிங்க. இங்க பாருங்க, ஒரு x y z x plus y plus இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுப்பாங்க. மூணு ஈக்குவேஷன் கொடுப்பாங்க, நம்ம தனித்தனியா போட்டு சால்வ் பண்ணிக்கிறோம். இதுல ஈக்குவேஷன் எப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க, x plus 20 equal to 3y by 2 plus 10 equal to 2z plus 5 equal to 110 minus bracket of y plus z. What is this? ஒரு ஈக்குவேஷன் வரை இல்ல, இது எப்படி போட முடியும் நம்மளால? ஆனா போடலாம், ரொம்ப ஈஸியா போடலாம். ஆனா இந்த சம் எப்படிதான் முதல்ல பார்க்கணும், ஃபுல்லா பார்க்கணும், கவனிக்கணும், உத்து கவனிக்கணும், இன்னொரு தடவை பார்த்து போட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்க்காம போட்டு பார்த்தா நமக்கு இது புரிஞ்சிடும். இது முக்கியமாக எக்ஸாமில் கேட்கக்கூடிய கேள்வி, ஸ்டூடெண்ட்டை குழப்பறதுக்காக கேட்குற கேள்வி இது. பாருங்க எப்படி நம்ம போட போகிறோன்னு பார்ப்போம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவனிங்க. எக்ஸ் ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 3y பை 2 ப்ளஸ் 10, இது ஒரு ஈக்குவேஷனாக நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது 3y பை 2 ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 2z ப்ளஸ் 5, இது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன். தென் 2z ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 110 மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட், இப்படி எடுத்துக்கிட்டோம். நல்லா கவனிச்சிக்கலாம் எப்படி எடுத்துக்கணும். மூணு ஈக்குவேஷனாக எடுத்துருக்குறோம். இதை ஈக்குவேஷன் டைப்புக்கு நம்ம கொண்டு வரணும், நம்ம போடணும் அந்த மாடலுக்கு நம்ம கொண்டு வரதுக்கு என்ன செய்யலாம். இப்போ என்ன செய்ய போகிறோம் பாருங்க, அதாவது எக்ஸ் ப்ளஸ் 20 இது தெரியும் ஈக்குவல் டு, இது நம்ம எல்சிஎம் எடுக்கணும். இந்த 10 ஒன்று தானே அர்த்தம், நம்ம 7வது 8வது 9வது வந்து எல்சிஎம் எடுக்கிறோம் தெரியும். அது எப்படி பண்ணுவோம், கிராஸ் மல்டிபிளேஷன் பண்ணுவோம்ல. பண்ணுங்க, முதல்ல 1 3 3y ப்ளஸ் இந்த 2 10 மல்டிபிளேஷன் பண்ணுங்க 20, அடுத்தது இந்த 1 2 1 2 ஓகே. இப்போ புரிஞ்சிருந்தா, இப்போ என்ன சொல்கிறோம், இந்த 2 கொண்டு போயிட்டு இது ரெண்டுமே மல்டிபிள் இந்த பக்கம் கொண்டு வந்துருப்போம், இந்த பக்கம் கொண்டு வந்தால் இது ரெண்டு மல்டிபிளேஷன் பண்ணணும். அப்போ 2x ப்ளஸ் 40 ஈக்குவல் டு 3y ப்ளஸ் 20 ஓகேவா. இன்னும் சுருக்குவோம், நம்ம என்ன செய்ய போகிறோம், எக்ஸ் ஒய் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்து அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ எல்லாம் இன்னொரு சைடு கொண்டு போடுவோம். ஸோ 2x இந்த பக்கம் 3 ப்ளஸ் 3y, இந்த பக்கம் வந்துச்சுன்னா -3y, வெரி குட். அதுக்கப்புறம் இந்த 20 அப்படியே இருக்கட்டும், இந்த +40 இந்த பக்கம் போச்சுன்னா -40, ரைட் ஓகே. தென் நெக்ஸ்ட் 2x -3y ஈக்குவல் டு -20, இது ரெண்டு லெஸ் பண்ணால் 20 தானே, இது ஈக்குவேஷன் 1. கொண்டு வந்துட்டோமா, நம்ம ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டோம் பாருது. அடுத்தது இதே போல் இது ரெண்டுமே கொண்டு வந்து போகிறோம். இங்கே என்ன செய்ய போகிறோம், அதே தான் இங்கே எல்சிஎம் இதுக்கு எடுக்க போகிறோம். இங்கே பண்ண மாதிரி தான் பண்ண போகிறோம். இதை மல்டிபிளேஷன் பண்ணுங்கள், 3y ப்ளஸ் இது ரெண்டு மல்டிபிளேஷன் பண்ணுங்கள், 20 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 2z ப்ளஸ் 5. என்ன செய்ய போகிறோம், இந்த 2 இந்த பக்கம் கொண்டு போய் மல்டிபிளேஷன் பண்ண போகிறோம். அப்போ இங்கே என்ன இருக்கும், 3y ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 2z. இது மல்டிபிளேஷன் பண்ணால் இது இருந்தாலும் போய் மல்டிபிளேஷன் பண்ணாலும் 4 ஆகிடுமா, இது போச்சுன்னா +10 ஆகிடுமா. ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம், xyz இந்த பக்கம் ஒரு சைடு வச்சுக்க போகிறோம். ஸோ 3y இங்கே ப்ளஸ் இருக்குது, இந்த பக்கம் வந்துச்சுன்னா -4z. இந்த நம்பர் 10 இங்கே இருக்கட்டும், இந்த +20 எந்த பக்கம் போயிடுச்சுன்னா -20 ஓகேவா. புரியுப்பா, தெரியுதா உங்களுக்கு. இப்போ என்ன செய்ய போகிறோம், 3y -4z ஈக்குவல் டு லெஸ் பண்ண என்ன கிடைக்கும், -10. திஸ் நோன் இஸ் ஈக்குவேஷன் 2 ஓகே, வெரி குட். அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இங்கே பார்ப்போம், அதுக்கு அதே போல 2z ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 110. லிசன் டு மீ, இங்கே என்ன செய்ய போகிறோம், இந்த மைனஸை கொண்டு போயிட்டு உள்ளார பெருக்க போகிறோம். இது ஒய் ப்ளஸ்ல இருக்குது, இது மைனஸ் ப்ளஸ் ஒய். அதே போல் இது இசட் வந்து ப்ளஸ்ல இருக்குது, இது மைனஸ் உள்ள கொண்டு போனால் -ப்ளஸ் -இசட் ஓகேவா. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன அந்த வேல்யூ இந்த எக்ஸ் ஒய் இசட்லாம் ஒரு சைடு கொண்டு வர போகிறோம். இங்கே என்ன செய்ய போகிறோம், 2z இங்கே வச்சுக்கிறோம்,
அடுத்தது ஒய் இந்த பக்கம் வருது ப்ளஸ் ப்ளஸ் ஒய் இசட் இந்த பக்கம் வர போகுது ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 110 இந்த 5 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 5 இது ப்ளஸ்ல இது மைனஸ் ஆகுது இங்கே பார்த்தீங்கன்னா இது இசட் இது இசட் இது 2 இசட் 1 இசட் ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கும் 3 இசட் ப்ளஸ் ஒய் புரியுதா இங்கே பாருங்க தென் நெக்ஸ்ட்டு 105 லெஸ் பண்ணால் கிடைக்குமா இங்கே இன்னும் கூட ஒன்று கவனிக்கலாம் நம்ம ஒரு அல்பபெட்டிக் அல்பபெட்டிக்கலாக நம்ம போகும் எக்ஸ் ஒய் இசட்னு இங்கே பார்த்தீங்கன்னா இசட் ஒய்னு வருது ஸோ ஒய் ப்ளஸ் 3 இசட் ஈக்குவல் டு 110 சார் 105 இது ஈக்குவேஷன் 3 இப்போ புரியுதுங்களா நமக்கு ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டுமா இதுக்கப்புறம் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் இதுக்காக தான் குழப்பமாக கேள்வி கேட்பாங்க ஸோ இதை சால்வ் பண்ணுமா அடுத்தது ரைட் இப்போ ஈக்குவேஷன் இது மாதிரி எழுதிக்கணும் எழுதிக்கணுச்சா இது வந்து ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 3 எழுதியாச்சா ஓகே ரைட் தென் நெக்ஸ்ட் வாட் வி ஆர் கோயிங் டு டூ இந்த பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் நம்ம என்ன செய்யலாம் இங்கே லிசன் டு மீ ஈக்குவேஷன் 2-ஐ 1-ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஈக்குவேஷன் 3-ஐ 3-ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணி மைனஸ் பண்ணிக்கிறோம் கழிச்சு போகிறோம் கழிச்சிடலாமா பாருங்க ஈக்குவேஷன் 2 1-ஆல் மல்டி ஈக்குவேஷன் 2 1-ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க 1-ஆல் மல்டிப்ளிகேஷன் எல்லாம் அதே வேல்யூ தான் ஸோ 3y மைனஸ் 4z ஈக்குவல் டு மைனஸ் 10 ரைட்டா அப்போ ஈக்குவேஷன் 3-ஐ 3-ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க 3y பிளஸ் 9z ஈக்குவல் டு 305 எழுதிங்க 315 ஓகே இப்போ என்ன செய்ய போகிறோம் லெஸ் பண்ண போகிறோம் பண்ணுங்க குறிய மாற்றுங்க மைனஸ் இது மைனஸ் இது மைனஸ் எல்லாம் மைனஸ் எல்லாம் ப்ளஸ் இது மைனஸாக மாற்றிக்கிறோம் 3y கேன்சல் ஆகிடுச்சு இது மைனஸ் இது மைனஸ் ஸோ மைனஸ் 13z புரியுதா ஈக்குவல் டு இது மைனஸ் இது மைனஸ் ஸோ மைனஸ் 325 நல்லா கவனிங்க 325 இருந்துச்சா இப்போ நமக்கு இது இந்த பக்கம் இந்த பக்கம் மைனஸ் இருந்தால் மைனஸ் கேன்சல் ஆகிடும் ஸோ இங்கே இசட் ஈக்குவல் டு 325 இந்த 13 அந்த பக்கம் போய் 13 அந்த பக்கம் போச்சுன்னா டிவைட் ஆகும் டிவைட் பண்ணோம்னா அடிச்சா என்ன கிடைக்கும் 325 எத்தனை 13 இருக்கும் அடிச்சுங்க 25 13 ஒரு செக் பண்ணிக்குமா 13 25 மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கணும் 325 கிடைக்கணும் 3 5 15 ரைட்டு ஓகே 3 2 6 1 7 ரைட்டு 5 5 ரைட்டு 2 2 5 இது கூட்டினா 12 2 மீது 1 325 ஸோ நம்ம 325 13 அடிச்சோம்னா 25 கிடைக்கும் ஹியர் நமக்கு வி காட் இட் இசட் ஈக்குவல் டு 25 அப்படின்னு நமக்கு கிடைச்சி போச்சு இப்போ ஒரு வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சுன்னா மீதி எக்ஸ்ட்ரா ஏ நம்ம கண்டுபிடிச்சிட்டு ஈஸியாக போயிடலாம் இப்போ என்ன செய்யலாம் இசட்டை கொண்டு போயிட்டு இசட்டோட வேல்யூ கொண்டு போயிட்டு எதுலேயாவது ஒன்று அப்ளை பண்ணுவேன் ஈக்குவேஷன் 2 அப்ளை பண்ணும் ஏன்னா சின்ன வேல்யூ தான் இது அதிகமாக இருக்குது பெருக்கணும் நமக்கு முடியாது சின்ன வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இசட் ஈக்குவல் டு 20 25 இதில் ஈக்குவேஷன் 2-ல சப்ஸ்டியூட் பண்ணுறோம் பண்ணுங்க ஈக்குவேஷன் 2 எழுதிக்குமா 3y ப்ளஸ் மைனஸ் 4z ஈக்குவல் டு மைனஸ் 10 இங்கே இசட்டை கொண்டு போய் இசட்டோட வேல்யூ அப்ளை பண்ணுங்க 3y மைனஸ் 4 25 இசட் இப்போ எல்லாம் 25 போடுறோம் ஈக்குவல் டு மைனஸ் 10 வெரி குட் அடுத்தது என்ன செய்ய போகிறோம் இசட் 3y இது ரெண்டு மல்டிப்ளிகேஷன் என்ன கிடைக்கும் 4 25 100 100 1 2 ரைட் ஓகே மைனஸ் 10 அடுத்தது என்ன செய்ய போகிறோம் இந்த ஒய் 3y எங்கே வச்சுக்கிட்டு மைனஸ் 10 அந்த பக்கம் கொண்டு போடுவோம் போடலாமா 3y ஈக்குவல் டு மைனஸ் 10 இது ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் வெரி குட் 100 இப்போ 3y ஈக்குவல் டு இது ரெண்டு லெஸ் பண்ண என்ன கிடைக்கும் இது மைனஸ் இது ப்ளஸ் 90 ப்ளஸ் 90 ஸோ தென் ஒய் இங்கே வச்சுக்கிட்டு 3 அண்ணாண்டு இது மல்டிப்ளிகேஷன் இது 3 அண்ணாண்டு போச்சுன்னா என்ன ஆகும் 90 கீழே வந்துடும் டிவைட் ஆகிடும் அடிச்சுக்கணும் எவ்வளோ கிடைக்கும் 30 ஸோ ஒய் ஈக்குவல் டு 30
இப்போ நமக்கு இசட்டோட வேல்யூ கிடைச்சிச்சு, ஒய்யோட வேல்யூ கிடைச்சிச்சு. நமக்கு என்ன தேவை இப்போ? எக்ஸோட வேல்யூ வேணும். எக்ஸுக்கு நம்ம என்ன செய்யலாம்? எக்ஸ் இந்த ஈக்குவேஷன் தான் எக்ஸ் இருக்குது. இந்த ஈக்குவேஷன்ல ஒய்யோட வேல்யூ பிரதிடுவோம். ஏன்னா இசட்டோட வேல்யூ பிரதிட முடியாது, ஏன்னா இதுல இசட் இல்லை. ஸோ ஒய்யை பிரதிடுவோம். பார்க்கலாங்களா? கமான், இப்போ ஈக்குவேஷன் ஒன்ல ஒய் ஈக்குவல் டு 30 வந்து ஈக்குவேஷன் ஒன்ல பிரதிடப்படும். பண்ணுங்க, 2x - 3y ஈக்குவல் டு -20. நல்லா சீக்கிரமாக கவனிங்க. இப்போ 2x இங்கே வச்சுக்கிங்க, நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஒய்யோட வேல்யூ தான் நமக்கு தேவை, 30 ஈக்குவல் டு -20, ரைட்டு. இப்போ 2x மைனஸ், இதை மல்டிப்ளேஷன் பண்ணுங்க, 3, 9, 90 வருது, ஈக்குவல் டு -20. நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ 2x இங்கே வச்சுக்கிட்டு -20 அப்படியே போட்டுங்க. இந்த -90 அந்த பக்கம் போனால், அந்த பக்கம் போனால் +90, வெரி குட். இப்போ 2x அங்கே என்ன கிடைக்க போகுது நமக்கு? இது ரெண்டு லெஸ் பண்ணணும், என்ன கிடைக்கும்? +70 கிடைக்க போகுது. நமக்கு தேவை என்னது? எக்ஸோட வேல் தான். எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே மல்டிப்ளேஷன் அந்த பக்கம் போச்சுன்னா டிவைட், அடிச்சுன்னா என்ன கிடைக்கும்? 35. ரெண்டு 35 தான் இது. ஸோ தேர் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 35, ஒய் ஈக்குவல் டு 30, இசட் ஈக்குவல் டு 25. ஆன்சர் கிடைச்சி சார் நமக்கு? எப்படி? சூப்பராக, இப்படி தான் நம்ம போடணும். ஆனால் இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, எக்ஸசைஸ் 3.1 செகண்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். அந்த செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க பார்ப்போமா? வாங்க அந்த கொஸ்டினை பார்ப்போம். இந்த சம்ப கவனிங்களா, இங்க என்ன சொல்றாங்க? 1/x, 2/y எல்லாம் டிவைட்ல கொடுத்துக்கறாங்க, எல்லாமே கீழ வருது. ஒண்ணு டிஃபிகல்ட்டா செய்யறாங்க பாருங்க. நமக்கு x plus y நம்ம தெரியும், பட் 1/y 1/x னு கொடுக்கும்போது நாம எப்படி செய்யிறது? இது புரியல ஒரு மாணவர் கேட்டார். உங்களுக்காக நல்லா புரிஞ்சுங்க, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. பாருங்க இது எவ்வளவு ஈஸியா போடலாம் பார்க்கலாமா? வாங்க இங்க பாருங்க, நம்ம என்ன செய்ய போறோம்? லெட் எடுத்துக்க, என்ன எப்படி எடுக்க போறோம்? 1/x ஈக்குவல் டு a என்க, நல்லா கவனிக்கணும். 1/y ஈக்குவல் டு b என்க, 1/z ஈக்குவல் டு c என்க, தட்ஸ் ஆல். அப்போ 1/x, 1/y, 1/z இருக்கிற இடத்துல அதை தான் அப்ளை பண்ண வேண்டியது, a b c-னு. வாங்க அப்போ ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுவோம். எப்படி அப்ளை பண்ண போகிறோம்? 1/1/x ஈக்குவேஷன் இருக்கவுடனே 1/x பதிலாக என்ன பண்ணலாம்? a, வெரி குட். மைனஸ் 1/y, 1/y என்ன இருக்குது? b. அப்போ 2b plus 4 equal to 0. இது என்ன செய்ய போகிறோம்? a minus 2b equal to நம்பர் அந்தாண்ட கொண்டு போயிடணும், மைனஸ் 4. இது ஈக்குவேஷன் ஒன்று வச்சுக்கணும், ஓகேவா? அடுத்து இது இங்கே பாருங்க, 1/y-க்கு என்னது? b. அடுத்தது மைனஸ் 1/y-க்கு, 1/z-க்கு c. அடுத்தது அந்த ஒன்றை அந்த பக்கம் கொண்டு போயிடுவோம், கொண்டு போனால் -1. இது ஈக்குவேஷன் ரெண்டுன்னு வச்சுக்கோம். நல்லா கவனிக்குதுங்களா? இதை விட்டுருவோம், இது மாதிரி ரெண்டு மட்டும், ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2. தென் நெக்ஸ்ட் 1/z என்ன சொல்லுவோம்? 2c. தென் நெக்ஸ்ட் ப்ளஸ் அங்கே பாருங்க, 1/x 3a 14, அதை அப்படியே கொடுத்துட்டாங்க. புரியுது என்ன செய்யிருக்கோம்? 1/x இருக்கிற இடத்துல எல்லாம் இங்கே பாருங்க, என்னன்னா 2/y-னா என்ன அர்த்தம்? 1/y, இது 2 தானே அர்த்தம், இதுதானே 2/y. அதனால தான் அந்த 1/y இருக்கிற இடத்துல நம்ம பிசி இதோ அப்ளை பண்ணிக்கிறோம், இப்படி தான் போடணும். அதனால சொல்கிறேன் இங்கே 3a வந்தது காரணம். ஓகே, தென் நெக்ஸ்ட் வாட் வி ஆர் கோயிங் டு டூனா, லிசன் 2, ஈக்குவேஷன் 2 நல்லா கவனிங்க. ஈக்குவேஷன் 2 வந்து ஒரு டெரிவேஷன் பண்ண போகிறோம். b மைனஸ் சி ஈக்குவல் டு -1, ரைட்? இப்போ b இஸ் ஈக்குவல் டு -1 ப்ளஸ் சி. b கிடச்சிதா? இங்கே இதை கூட என்ன செய்யலாம்? இது ப்ளஸ்ல இருக்குது, இப்படி இது எப்படி எழுதலாம்? மாற்று சி -1 எழுதலாமா? என்ன சொல்கிறீங்க? இப்படி எழுதுனா அது வேல்யூஷன் மாறல. ஸோ திஸ் நோன் அஸ் ஈக்குவேஷன் 4 வச்சுக்கோங்க. நம்ம என்ன சொல்றோம்? b ஓட வேல்யூவை கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1 பிரதிடுவோம். b ஓட வேல்யூவை 1 ஈக்குவேஷன் எது? ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1 எங்க இருக்கு? இதோ இருக்கு. அதாவது a minus 2b equal to minus 4. இதில் தான் b ஓட வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்போ a minus 9 மாதிரி இருக்கு பாரு. a
இப்போ 2 b ஓட வேல்யூ தான c minus 1 அதனால பிராக்கெட் c minus 1 equal to minus 4 புரியுது நினைக்கிறேன் b இருக்கிற இடத்துல நாம இத அப்ளை பண்றோம் தென் நெக்ஸ்ட் இது உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண போறோம் a minus உள்ள கொண்டு போங்க இது minus 2c இது minus plus 2 equal to minus 4 ஓகே வா இப்போ நம்பர் அந்த a minus 2c equal to minus 4 இது plus அந்தமாக போச்சுனா minus 2 again என்ன செய்யலாம் a minus 2c equal to minus 6 this known as equation 5 போட்டுக்கலாங்களா இப்போ நம்ம நல்லா உத்து கவனிக்கலாம் equation 5 equation 3 equation 3 nearest இருக்குது என்ன சொல்றீங்க equation 2 இதுவும் nearest இருக்குது சோ என்ன செய்ய போறோம் equation 3 plus equation 5 ரெண்டு ஆட் பண்ணுங்க equation 3 என்ன சொல்லுது 2c plus 3a equal to 14 நல்லா கவனிக்கணும் அதுவா அடுத்து a minus 2c அஞ்சாவது equation equal to minus 6 இப்போ நல்லா இது கவனிங்களா நம்ம அல்பாபெட்டிக்கலா தான் எழுதணும் இது c வருது இது a வருது நம்ம என்ன செய்ய போறோம் இந்த பக்கம் 3a வை எழுதிட்டு இந்த பக்கம் 2c ஐ போட்டுக்கறோம் வேல்யூஷன் மாறாது இப்போ என்ன செய்ய போறோம் ரெண்டும் ஆட் பண்ணா c c கேன்சல் ஆயிடுது இது என்னது இது 3a இது ஒரு a சோ 4a இது லெஸ் பண்ணி பாருங்க என்ன கிடைக்கும் 8 சோ a equal to 8 by 4 அடிச்சோம்னா 2 சோ a இனுடைய வேல்யூ 2 2 கிடைச்சா இத அடிச்சிட்டுமா ஆ a இனுடைய வேல்யூ 2 கிடைச்சிருச்சு அதனால நம்ம என்ன செய்றோம் கொஞ்சம் இவ்வளவு தூரம் அடிச்சுக்கறேன் போர்டில் எழுதிக்கிட்டீங்க எழுதிக்கிட்டு அடிக்க அழைக்க போகிறோம் ஏ ஈக்குவல் டு டூ ஸோ ஏ ஈக்குவல் டு டூ நமக்கு கிடைச்சிருக்குது இந்த இதை வச்சு நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ என்ன செய்ய போகிறோம் ஏவோட வேல்யூவை கொண்டு வந்து ஈக்குவேஷன் ஒன்னில் அப்ளை பண்ணுங்க ஏவோட வேல்யூவை ஈக்குவேஷன் ஒன்னில் சொல்லுது டூ மைனஸ் சாரி ஏ மைனஸ் டூ பி ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் இதான் ஈக்குவேஷன் ஒன்று ஈக்குவேஷன் ஒன்றில் ஏவோட வேல்யூ ஏ என்னது டூ மைனஸ் டூ பி ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் நமக்கு தேவை பியோட வேல்யூ இதில் கிடைக்க போகுது மைனஸ் டூ பி இங்கே வச்சுக்கிட்டு மைனஸ் ஃபோர் இதே அந்த பக்கம் கொண்டு போனால் மைனஸ் ஆகிடும் ஓகே மைனஸ் டூ பி ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ் ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் டூ பி ஈக்குவல் டு சிக்ஸ் தானே ஸோ நமக்கு என்ன தேவை பி ஈக்குவல் டு சிக்ஸ் பை டூ அடித்தா த்ரீ ஸோ பி ஈக்குவல் டு த்ரீ நமக்கு இன்னொரு வேல்யூ பியோட வேல்யூ கிடைச்சி போச்சு நமக்கு சியோட வேல்யூ வேணும் சியோட வேல்யூ கண்டுபிடிச்சோமா சி எங்களுக்கு பி மைனஸ் சி இதில் அப்ளை பண்ணுமா ரெண்டாவது ஈக்குவேஷனில் பியோட வேல்யூ பி மைனஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் இதில் பியோட வேல்யூ அப்ளை பண்ணுங்கள் த்ரீ மைனஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் சி இங்கே வச்சுக்கிட்டு இது ஒன்று இங்கே போட்டுங்க இது ப்ளஸ் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் த்ரீ ஸோ மைனஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் இது மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் அப்போ சி ஈக்குவல் டு ஃபோர் நமக்கு ஏ கிடச்சி போச்சு பி கிடச்சி போச்சு சி கிடச்சி போச்சு நமக்கு தேவை எக்ஸ் ஒய்யோட வேல்யூ வேணும் லிசன் இங்கே என்ன எடுத்துரு ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அதானே அப்போ ஏ இருக்கிற இடத்துல டூ அப்ளை பண்ணுங்க இங்க இப்போ தான் நம்ம ஆன்சர் கொண்டு போவோம் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு டூ ஓகேவா எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு தேவை இது 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 அந்த பக்கம் கொண்டு போங்க இது இந்த பக்கம் கொண்டு வாங்க ஒன் பை டூ ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸோட வேல்யூ ஒன் பை டூ இதே போல தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் பியோட வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம் பியோட வேல்யூ அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ண என்ன கிடைக்கும் ஒன் பை ஒய் ஈக்குவல் டு பி பி என்ன சொல்லுது த்ரீ ஸோ ஒன் பை ஒய் ஈக்குவல் டு த்ரீ ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ அப்போ இசட்டோட வேல்யூ ஒன் பை இசட் ஈக்குவல் டு சி அப்போ ஒன் பை இசட்டோட வேல்யூ இசட் சி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் சி ஈக்குவல் டு ஃபோர் தேர் ஃபோர் நமக்கு இசட் ஈக்குவல் டு ஒன் பை ஒன் பை ஃபோர் கண்டுபிடிச்சாச்சா இவ்வளோதான் ஆன்சர் ஓகே
இது ரெண்டு மூணு தான போட்டு பாருங்க ஈஸியா புரியும் பை